ஸ்டேட்டஸ் என்ன அருமையான வார்த்தை. அங்கே பாரு என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறான், ஆனால் இன்றைக்கி அவன் புலம்புறதுக்கு அந்த ஸ்டேட்டஸ் பயன்படுத்துகிறான். ஐ ஹேட் மை லைஃப் அப்படின்னு இன்னைக்கு காலங்கிறதுல என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பார்த்தாவே பார்க்க சலிக்கலை. உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும், அதை வந்து மற்றவங்களுக்கு தெரிய வைக்கணும் அவசியம் இல்லை. அடுத்தவர்களோட சிம்பத்தியத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு நீங்கள் தான் மறந்து, உங்களுக்கு நீங்கள் மட்டுமே வழிகாட்டி, உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் ஹைடு, வேறு யாருமே இல்லைங்க. ஹலோ வாஸ், வணக்கம், இது தமிழ் பிரச்சனை, நான் உங்கள் தமிழ். ஓகே வாஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க ஒரு காணொலி டுடே தாட்ஸ் ஆகுங்களா, இன்றைய சிந்தனையில் ஒரு மோட்டிவேஷனாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பர்வீன் சுல்தானா ஒரு சமயம் ஒரு மேடையில் பேசின விஷயம் தான், ஓகேங்களா. அதாவது அவமானங்கள், அவமரியாதைகள் முகத்துக்கு நேராக சொல்லுவாங்க. ஒரு காட்டில் ஒரு ராஜா இருந்துச்சாமா, அந்த காட்டில் அந்த ராஜா யாரா ராஜா யாரா ராஜான்னு சொல்லிக்கிட்டு காட்டுக்குள்ளே சுற்றி வந்துட்டு இருந்துச்சாமா. அப்போ அந்த காட்டில் அந்த மிருகங்கள்லாம் சொன்னிச்சா, நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சாமா. அப்போ வழியில் ஒரு யானையை பார்த்துச்சான், இந்த காட்டுக்கு யாரா ராஜா யாரா ராஜான்னு கேட்டுச்சான். அந்த யானை எதுவும் கண்டுக்காமல் தள்ளி மடுத்து போயிட்டு இருந்துச்சாமா. மறுபடியும் அந்த ராஜா அந்த சிங்கம் போய் யானைகிட்ட கேட்டுச்சாமா, யாரா ராஜா யாரா ராஜா. அந்த சிங்கம் அந்த யானைக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, உடனே அந்த தும்பிக்கு எடுத்து ஒரு ரெடி அடிச்சு தான் அந்த சிங்கம் பெல்ட் எடுத்துகிட்டு போய் ஒழிஞ்சான். இதை நம்ம சிம்பிளாக ஒரு சொன்னால் வடிவேல் சார் சொல்கிற மாதிரி கடிவல் நான் கேள்வி தானே கேட்டேன் அப்படிங்கிறது. அதுக்கு அவர் சொல்லுறது பதில் சொல்ல சொன்னேன், அது மாதிரி இந்த சிங்கம் சொன்னிச்சான் பதிலத்தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி முடிச்சான். அதனால் அவமானங்கள் அவமரியாதைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும், முகத்துக்கு நேராக சொல்லுவாங்க. அதை தாண்டி சாதிச்சு காட்டணும், நம்மளால் முடியும், எதுவுமே நம்மளால் முடியாதது இல்லைங்க, முயற்சி பண்ணால் முடியுங்கிறது தான் உண்மை. அதற்காக ஒவ்வொரு நாளும் அதற்காக பயிற்சி பண்ணுங்கள், ஓகேங்களா. அதாவது இன்றைக்கு நாள், இந்த நாள், இந்த நிமிஷம், இந்த செகண்டு இன்னையிலேருந்து ஆரம்பிங்க. நாளை 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 நாளையை வந்து தள்ளி போகாதீங்க. அதனால் உங்களால் முடியுங்கிற விஷயத்தை நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லைங்க, தோல்வி தோல்வி என்னடா, நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் நம்ம பயிற்சி எடுத்தாலும் ஆனால் நம்ம எப்போ பார்த்தாலும் தோல்வி அடைக்கிறோம் அப்படின்னா, தோல்வி தாங்க எப்பவுமே வெற்றிகளின் படிக்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு தோல்வி அடைந்த மனிதனும் எடுத்து பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு தாமஸ் ஆல்வா எடிசன், அவர் பல்பு கண்டுபிடிச்சார். அவர் நிறைய கண்டுபிடிப்புகள் பண்ணிக்கிறாரு, ஆனால் அந்த பல்பை கண்டுபிடித்து ஒவ்வொரு முறம் மிரஞ்சபட்சம் 1000 முறையாவது தோல்வி அடைந்திருப்பார். ஆனால் கடைசியாக வந்து அந்த பல்பை கண்டுபிடிச்சாருங்களே, அதுக்கப்புறம் தான் அவர் தாமஸ் ஆல்வா எடிசன்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அவர் நிறைய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சார், ஆனால் அவர் வாழ்க்கையில் நிறைய தோல்வி அடைஞ்சிருக்காரு. அவருடைய கஷ்ட கடைசி காலத்தில் கூட நிறையப்பட்டிருக்காரு. ஆனால் இருந்தாலும் தன் விடாமுயற்சி, தன்னம்பிக்கை எங்கேயுமே விட கிடையாது. அவர் விடாதனால தான் இன்றைக்கி அவர் எல்லாரும் பேசுகிற அளவுக்கு அந்த பல்ப் இன்னைக்கு உலகத்துக்கே வெளிச்சம் தருகின்ற அவரால் மட்டும்தான் அந்த முடிச்சது தான் முடிஞ்சது. அதனால் வந்து நம்மளால் முடியாதங்க விஷயம் எதுவுமே இல்லை. முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்தோம்னா, அது மலையளவு இருந்தாலும், அது நம்மளால் சின்னதாக எலி மாதிரி நம்ம இருந்தாலும் அந்த மலையை கொஞ்சம் கொஞ்சமாக நோண்டி 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 அதை கரைக்க முடியுங்கிறது தான் விஷயம். அதனால் வந்து வாழ்க்கையில் ஒரு லட்சியம் அந்த இருக்குதுன்னா, அந்த லட்சியம் அந்த குறிக்கோள் அடையணும் அப்படின்னா, பல தடங்கள் வந்தாலும் தடைகளும் தடைகளையும் தாண்டி போய்கிட்டே இருக்கணும், ஓகேங்களா. ஓகே பாஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன், பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அது இல்லாமல் தமிழ் டைம் பச்சாலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.